தமிழில் சொல்லின் தொடக்கமாக மெய்யெழுத்துக்கள் வருவதே இல்லை. அவ்வாறு வந்தால் அது தமிழ் சொல்லே அல்ல. சான்றாக கிரீடம், பிரியா, பிரியா என்று எழுதும் பிரியா என்று எழுதுவார்கள். இது எல்லாமே வடசொல். தமிழில் மெய்யெழுத்துக்கள் தொடக்க எழுத்தாக வருவதே இல்லை. அவ்வாறு வந்தால் அது வட சொல்லாகிவிடும். அதற்கு அடுத்ததாக வல்லினமையோடு சொல் முடியவே முடியாது. அப்படி முடிந்தால் அது தமிழ் சொல்லி அல்ல. வல்லினமைகள் கசட தவற இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இந்த எழுத்துக்கள் கடைசி எழுத்தாக கொண்டு முடியவே முடியாது. அப்படி முடிந்தால் அது தமிழ் சொல்லி அல்ல. சான்றாக பஞ்ச், போத், பட், இது போன்ற வல்லின எழுத்துக்கள் கடைசி எழுத்தாக வருமாயின் இவை தமிழ் சொல் அல்ல. இவை அனைத்தும் ஆங்கில சொற்கள். வல்லினமைகள் ஈருற்றாய் வாரா, வல்லினமைகள் ஈருற்றாய் வராது. எப்படி வராது? எழுதுவோம். முயற்சி திருவினையாக்கும் என்ற குறளை எழுதும்பொழுது மாணவர்கள் முயற்சி என்று தவறாக எழுதுவார்கள். என்ன விதி சொல்லியிருக்கோம்? வல்லினமைகள் ஈருற்றாய் வராது. இரண்டு ஒற்றுகள், வல்லின ஒற்றுகள் இரண்டும் இணைந்து தொடர்ந்து வரவே வராது. இருக்கும் வல்லின எழுத்து ஒற்றெழுத்து இச்சி என்ற எழுத்தும் வல்லின ஒற்றெழுத்து. இரண்டு ஒற்றெழுத்துக்கள் வல்லின ஒற்றெழுத்துக்கள் இணைந்து ஈருற்றாய் வராது. அதே போல பயிற்சி, காட்சி, இங்கும் இரண்டு ஒற்றெழுத்துக்கள் வலிய ஒற்றெழுத்துக்கள் இணைந்து வந்துள்ளன. இவையும் தவறான சொல். இதில் அனைத்திலும் இச்சம் சொல் எழுத்து வரக்கூடாது. அதற்கு அடுத்ததாக என்னும் எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரா, முதலில் வரக்கூடாது. தகரமும் ரகரமும் இந்த இரண்டு எழுத்துக்களும் சொல்லினுடைய முதல் எழுத்தாக கொண்டு வந்திருந்தால் அவை தமிழ் சொல் அல்ல. நம்முடைய பாடப்புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது டமாரம் ரப்பர். மாணவர்கள் எழுதும்பொழுது அலி ரப்பர் அலி ரப்பர் என்று எழுதுவார்கள். ரகம் மொழிக்கு முதலில் வரக்கூடாது, ககரமும் மொழிக்கு முதலில் வரக்கூடாது. இது தமிழ் சொல் அல்ல. ஆயுத எழுத்து எங்கு வரும்? சொல்லின் முதலா, இடையா, கடையா என்றால் ஆயுத எழுத்து சொல்லினுடைய இடையில் மட்டுமே வரும். என்ற சொல்களில் சொற்களில் ஆயுத எழுத்தானது இடையில் மட்டும் உள்ளது. அந்த ஆயுத எழுத்து வரும்போது அதற்கென்ற சில விதிகள் உண்டு. மூன்று எழுத்து வார்த்தையாக இருக்க வேண்டும், மூன்று எழுத்து வார்த்தையாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தது குறியெழுத்தை அடுத்துதான் வரும்.
நெடுங்கிழக்கு பக்கத்துல வரவே வராது. அது இது எக்கு என மூன்று எழுத்து குறில் எழுத்தை அடுத்ததாக தான் ஆயுத எழுத்து வரும். மெல்லின எழுத்துக்களில் நகரம் தன்னகரம் ரன்னகரம் சொல்லினுடைய தொடக்கமாக வரக்கூடாது. வரா நகரமும் நகரமும் தன்னகரமும் ரன்னகரமும் சொல்லின் தொடக்கமாக முதலெழுத்தாக வரக்கூடாது. நகர ஒற்றினை அடுத்து தகரமும் நகர ஒற்றினை அடுத்து ரகரமும் வரும். நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் எழும், இந்தனா எங்க சார் வருது, இந்தனா எங்க சார் வரும் அப்படின்னு கேள்வி இருக்கும். இது எளிமையான தன்னகரம், இது ரன்னகரம், அதன் பக்கத்துல இருந்து இன எழுத்தாக்க பக்கத்திலேயே வரும், இது சந்தேகமே வரும். கண்டு நகர ஒற்று தகரம் பக்கத்துல இருந்து கன்று நகர ஒற்றை எடுத்து ரகர ஒற்றும் இதுதான். நகர ஒற்றை எடுத்து தகரமும் நகர ஒற்றை எடுத்து ரகரமும் வரும். ஈரொற்றாய் இரண்டு ஒற்றுகள் இணைந்து வரும், அது எந்தெந்த எழுத்து? எகர ரகர லகர ஒற்றுகள் மட்டுமே ஈரொற்றாய் வரும். மூன்று எழுத்துக்கள் மட்டும்தான் ஈரொற்று எழுத்துக்களாய் வரும், இணைந்து வரும், மற்ற எந்த எழுத்தும் ஈரொற்றாய் வரா. எடுத்துக்காட்டாக பாய்ச்சு பார்க்கும் அதற்கு அடுத்ததாக வாழ்க்கை ஈரொற்று எந்தெந்த எழுத்து எடுத்து வரும் என்றால் எகர ஒற்று ரகர ஒற்று லகர ஒற்று எகரம் ரகரம் லகரம் இந்த மூன்று எழுத்தை எடுத்துதான் ஈரொற்றாய் வரும். ரெண்டு வார்த்தைகளின் இடையிலும் இந்த எழுத்துக்களை இந்த எழுத்துக்களை எடுத்துதான் மிகவும் தமிழ்துறை தாய்ப்பசு தயிர்குடம் மேலே கொடுக்கப்பட்டுள்ள ஒரே சொல் தனித்தனி சொல், அடுத்த வரியில் கொடுக்கப்பட்டுள்ளது மூன்று மூன்றும் இரண்டு வார்த்தைகள் இடையில் ஈரொற்றாய் வருகின்றன. அதற்கு அடுத்ததாக தனிக்குறில் அடுத்து ரகர லகர ஒற்றுக்கள் வாரா, அப்படி வரின் அது தமிழ் சொல் அன்று. தனிக்குறிலை அடுத்து ரகர லகர ஒற்றுக்கள் கண்டிப்பாக வரக்கூடாது, அப்படி வந்தால் அவை தமிழ் சொல்லே கிடையாது. தனிக்குறிலை அடுத்து தனிக்குறிலை தாயும் தனிக்குறிலை அடுத்து ரகர ஒற்று வருகிறது. அதற்கு அடுத்ததாக கர்மம் தர்மம் கர்மம் நிர்வாகம் தனிக்குறிலை அடுத்து ரகர ஒற்றும் லகர ஒற்றும் வரக்கூடாது, அப்படி வந்துவிட்டது என்ன செய்யலாம் என்றால் அதை தமிழ் படித்துக் கொள்ளலாம். தர்மம் என்பதை தருமம் என்றும் கர்மம் என்பதை கருமம் என்றும் நிர்வாகம் என்பதை
நிர்வாகம் என்றும் தமிழ் படித்துக் கொள்ளலாம். இவ்வாறு மாற்றிக்கொண்டால் அது சரியான தொடராக மாறிவிடும், சொற்களாக மாறிவிடும். அடுத்ததான் நிறைய பேருக்கு ஐயம் எழும். எந்த இடத்தில் ஓர் ஒரு ஓர் எங்கு எழுதுவது, ஒரு எங்கு எழுதுவது, அதற்கடுத்ததான் பார்த்தீங்கன்னா அது எங்கு எழுதுவது, அது எங்கு எழுதுவது, பயன்படுத்துவது. இந்த ஐயங்களை பற்றி இப்பொழுது நாம் பார்த்து விடலாம். ஓர் ஒரு ஓர் என்னும் சொல் எங்கு வர வேண்டும் என்றால், இந்த ஓர் என்னும் சொல்லை அடுத்து உயிரெழுத்து வந்தால் கண்டிப்பாக முன்னாடி நிலை முடியாத இருக்கக்கூடியது ஓர். ஓர் ஆண்டு மறுமொழியில முதலெழுத்து உயிரெழுத்து, உயிரெழுத்து வரை முன்னர் நிற்கக்கூடிய சொல் ஓர் என வர வேண்டும். ஒரு மாடு, ஏன் இங்கு ஒரு என்றால் வறுமை முதலில் உயிர்மை எழுத்து நிற்கிறது, அதனால் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். இது போல் பல எடுத்துக்காட்டுகளை நாம் கூறலாம். அதே போலதான் இரு, இரு ஈர் எங்கே பயன்படுத்த வேண்டும், இரு எங்கே பயன்படுத்த வேண்டும். ஈர் என்பது உயிரெழுத்து வருமொழி முதலில் வரை ஈர் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். ஈர் ஆண்டு இரு எங்கு பயன்படுத்த வேண்டும் என்றால் இரு தலை, இரு தலை உயிரெழுத்து வந்ததால் ஈர், உயிர்மை எழுத்து வந்ததால் வறுமை முதலில் இரு. அதே போலதான் அது அத்தும், உயிரெழுத்து வரின் அத்து, உயிர்மை எழுத்து வரின் வறுமை முதலில் உயிர்மை எழுத்து வரின் அங்கே அது பயன்படுத்த வேண்டும். அது ஏழு அன்று எட்டு ஓ இவை அனைத்திலும் முதலெழுத்து உயிரெழுத்தாக இருப்பதால் அது இது எட்டு என வந்துள்ளன. அது உயிர்மை எழுத்து வந்தால் அது பெரிது, இது சிறியது என பயன்படுத்த வேண்டும். இப்ப அனைவரும் தெளிவாக புரிஞ்சிருக்க வேண்டும் நினைக்கிறேன். உயிரெழுத்து வந்தால் ஓர் ஈர், உயிர்மை எழுத்து வந்தால் ஒரு இரு, உயிரெழுத்து வந்தால் அது இது எட்டு, உயிர்மை எழுத்து வந்தால் அது இது. அடுத்ததாக லகர லகர வேறுபாடுகள் அவற்றிற்கான விதிகளை காண்போம். லகர லகர வேறுபாடுகளையும் அவற்றுக்கான விதிகளையும் இப்பொழுது காணலாம். வேற்றுமை புணர்ச்சியில் லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரின் லகரம் ரகரமாய் தெரியும். கல் கூட்டல் சினை
உணர் விளக்கம் என்ன சொன்னோம்? வேற்றுமை உணர்ச்சியில் நகரத்தை தொடர்ந்து இல்லினும் நகரத்தை தொடர்ந்து வருமொழியில் வல்லினம் வரின் வருமொழி முதலான சீனும் வல்லினம் வரின் நகரம் நிலைமொழி இறுதியில் உள்ள நகரம் நகரமாய் திரியும் திரிதல் உணர்ச்சி. அப்ப என்ன கற்சிலை கல் கூட்டல் சிலை கற்சிலை என்றானது கடல் கூட்டல் கரை கடற்கரை என்றானது பல் கூட்டல் கொடி பற்பொடி என்றானது வருமொழி முதலில் வல்லினம் வரும்போது நிலைமொழி இறுதியில் லகரம் என்றால் லகரம் ரகரமாய் தெரியும். அதுக்கு அடுத்ததாக லகரம் மத்தர லகரம் லகரத்தை தொடர்ந்து மேலே சொன்ன அந்த லகரத்திற்கான விதியை தான் லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரின் அங்கு ரகரமாக தெரியும் இங்கு டகரமாய் தெரியும். சான்றாக நிலைமொழியில் நகரம் என்று வருமொழி முதலில் முதலில் வல்லினம் அறின் லகரம் தகரமாய் தெரியும் மக்கள் கூட்டல் பேரு மக்கட்பேரு முள்கூட்டல் செய்து முச்சிறிது நாள் கூட்டல் காட்டி நாட்காட்டி நகரமாக தெரிந்துள்ளன. அதற்கு அடுத்ததாக இப்பொழுது வல்லினம் வந்தது வருமொழி முதலில் வல்லினம் வந்தால் எத்தகைய மாற்றம் அடைகிறது எவ்வாறு திரிகிறது என்பதை நாம் பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக நிலைமொழி இறுதியில் லகர லகரம் என்று வருமொழி முதலில் வல்லினம் வந்தால் என்ன மாற்றம் அடைகிறது என்பதை தான் பார்க்க போகிறோம். சான்றுகள் பல்குடல் முகம் முன்னர் பார்த்தது வருமொழி முதலில் வல்லினம் தற்பொழுது வருமொழி முதலில் மெல்லினம் நெறிமுறையில் நகரம் என்று வருமொழி முதலில் மெல்லினம் வந்தால் என்ன நகரம் நகரமாய் தெரியும். அங்கே வல்லினம் ஒருபொழுது நகரமாய் தெரிந்தது இங்கே நகரமாய் தெரிகிறது. அப்போது பல்குடல் முகம் பன்முகம் என்று மாற்றம் அடைகிறது. பால்குடல் மொழி பான்மொழி என்று மாற்றம் அடைகிறது. அடுத்ததாக லகரம் லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வரின் நகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வரின் நகரமாய் மாற்றமடையும் இந்த லகரம் நகரமாய் மாற்றமடையும். எடுத்துக்காட்டாக நாள் கூட்டல் மீன் நாக்குட்டல் மீன் நான் மீன் நிலைமொழி இறுதியில் நகரம் என்று வருமொழி முதலில் மெல்லினம் வந்தால் நகரம் நகரமாய் தெரியும் தன்னகரமாய் தெரியும் மாறும் நான் மீன்
வான் குடல் முனை வான்முனை என்று மாற்றம் அடையும். முன்குடல் முறிந்தது முன் முறிந்தது இவ்வாறு மாற்றமடையும். நகரத்தை தொடர்ந்து மெல்லின வரும் பொழுது நகரம் நகரமாயினும் நகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வரும்போது நகரமாயினும் தன்னகரமாகவும் மாற்றமடையும். இதை நன்னூல் 227வது நூற்பா அழகாக நூற்பாவில் சொல்லியிருக்கிறது. லகர லாலா வேற்றுமையில் ரடவும் அல்வலி அவற்றோடு உரழ்வும் வலிவரினாம் மெலிமேவின் நயனாகும் இடைவரி இயல்பும் ஆகும் இருவழி யானும் என்ப என்ற நூற்பாவில்தான் இதற்கான விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக மறுமொழி தகரமாயின் லாலா வேற்றுமை நகர நகர வேறுபடுதான். மறுமொழியில் தகரமாயின் முன்னாடி பார்த்தது வறுமொழியில் வல்லினம் வந்தால் என்ன மாற்றம் அடைகிறது, வறுமொழியில் மெல்லினம் வந்தால் என்ன மாற்றம் அடைகிறது என்பதை பார்த்தோம். இப்பொழுது நிலைமொழி இறுதியில் நகரம் நிற்க வறுமொழி முதலில் தகரம் வந்தால் தாய் என்னும் எழுத்தில் அதனுடைய வர்க்கத்தில் வந்தால் எத்தகைய மாற்றம் அடையும் என்றால் தகரமும் ரகரமாக மாறும். லகரம் ரகரமாக மாறும், தகரமும் ரகரமாக மாறும். சான்றாக சொல் கூட்டல் துணை சொற்றுணை மறுமொழி தகரம் வந்ததால் நிறைமொழியில் உள்ள லகரம் ரகரமாகியது. அது மட்டுமன்று வறுமொழி முதலில் உள்ள தகரமும் ரகரமாக மாறியது. சொல் கூட்டல் துணை சொற்றுணை என்று மாற்றமடைந்தது. இந்த சான்றை போலவே மற்றொரு சான்று உள்ளது. கல் கூட்டல் தாழை கற்றாழை முதலில் தகரம் நிலைமொழியில் நகரம் இரண்டும் நகரமாக மாறியது. இதே போன்றே நிலைமொழி இறுதியில் நகரம் நின்று வறுமொழி முதலில் நகரம் வந்தால் எத்தகைய மாற்றம் அடையும், என்ன மாற்றம் அடையும் என்றால் அங்கு நகரமாக மாற்றம் அடைகிறது. இங்கு நகரமாக மாற்றம் அடைகிறது, அங்கே நகரமாக மாற்றம் அடைகிறது. பழுக்கூட்டல் நூல் பன்னூல் லகரமும் நகரமாக மாற்றமடைந்தது. நகரமும் தன் நகரமும் ரன் நகரமாக மாற்றமடைந்தது. பழுக்கூட்டல் நாள் பன்னால் என மாற்றமடைகிறது. இங்கே தகரம் முதன்மொழியாக வருகிறது, இங்கே நகரம் முதன்மொழியாக வருகிறது. தகரம் வரும்பொழுது நகரமாக மாறுகிறது, நகரம் வரும்பொழுது நகரமாக மாறுகிறது. இதற்கு அடுத்ததாக அல்வழியில் வேற்றுமை அல்லாத அல்வழி புணர்ச்சியில் தனிக்குறில் அடுத்து லகரம் தகரம் வரும்பொழுது ஆயுதமாக மாறும். தனிக்குறிலை எடுத்து லகரம் வரும்பொழுது ஆயுதமாக மாறும். அந்த தகரமும் ரகரமாக மாறும். சான்று அல்குடல் திணை
தனிக்குறையை அடுத்து நகர ஒற்று வந்தால் வரும்பொழுது வருமொழியில் தகரம் வருகிறது. தகரம் வரும்பொழுது நிலைமொழி இறுதியில் உள்ள நகரம் ஆயுதமாக மாறுகிறது. நகரம் நகரமாக மாறுகிறது. தீ என்னும் எழுத்து ரீ என்னும் எழுத்தாக நகரமாக மாறுகிறது. அல்கூட்டத்தினை அல்கிரினை. பல்குட்டல் துளி. மகுருளி. கல்குட்டல் தீது. தனிக்குறையை அடுத்து நகரம் வந்து வருமொழி முதலில் தகரம் வருமாயின் நிலைமொழி இறுதியில் உள்ள நகரம் லாயினம் எழுத்து ஆயுத எழுத்தாக மாறும். வருமொழி முதலில் உள்ள தகரம் நகரமாக மாறும். இதுதான் இந்த விதி. அதற்கு அடுத்ததாக நகரத்தை போன்றே இப்ப பார்த்தவர் இந்த நகரத்தை போன்றே நகரமும் நகரங்களாக தெரியவில்லை என்று ஆயுத எழுத்தாகவும் தெரியும். முன்கூட்டல் தீது. தனிக்குறையை அடுத்து நகரம் வந்து வருமொழி முதலில் தகரம் வருமாயின் தகரமாக தெரியும். நகரம் ஆயுதமாகவும் தகரம் தகரமாகவும் தெரியும். முன்கூட்டல் இது முக்கியது. என்ன மாற்றம் அடைந்திருக்கிறது? நகரம் ஆயுதமாகவும் தகரம் தகரமாகவும் மாற்றம் அடைந்துள்ளது. இதை அழகாக நன்னூலில் ஆசிரியர் நூற்பாவில் 228வது நூற்பாவில் அழகாக கூறியுள்ளார். குறில்வழி குறிலெழுத்து நகரத்திற்கு முன்பு குறிலெழுத்து. குறில்வழி லால தவ் அணையின் ஆயுதமாகவும் பெரும் அல்வழியானே என்று அழகாக கூறியிருக்கிறார். அடுத்ததாக கடைசியாக கொடுக்கப்பட்டுள்ளது பயிற்சி வினாக்கள் 2 வகுப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. பிழையான தொடரை கண்டறிக 1வது வினா. அடுத்ததாக பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்க. பிழையான தொடர் காலைகளை கூட்டி வயலை உழுதனர், மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர், காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது, நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. இதில் எழுத்துப்பிழை தொடரை கண்டறிய வேண்டும். சரியான வினாவை அனைவரும் கண்டுபிடித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. இதில் தவறானது என்னென்ன எழுத்துக்கள் என்றால் காலையில் நகரம் இங்கு மாறி வந்துள்ளது. அடுத்ததாக மல்லிகை மனம். மனம் என்பது ரன்னகம் வந்துள்ளது. மனம் என்றால் உள்ளம். மனம் என்று வந்திருக்க வேண்டும், தன்னகம் வந்திருக்க வேண்டும். அதனால் சரியான விடை ஈ. காலையில் கூட்ட மல்லிகை மனம் வீசியது. 2வது வினா, பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்க. அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. வறட்சி எல்லா இடங்களையும் பாதித்துள்ளது. மயிர்கள் விரலியரை போல் ஆடுகின்றன. இது பேச்சு வழக்கு கண்டுபிடித்திருப்பீர்கள் நினைக்கிறேன். அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். நல்லா நன்றாக தெரியும் என்று வந்திருக்க வேண்டும். நல்லா தெரியும் என பேச்சு வழக்கு வந்துள்ளதால் பேச்சு தொடர் அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் என்பதே சரியான விடையாகும். அதற்கு அடுத்ததாக முடிந்தால் தரலாம் முடித்தால் தரலாம் என்ற வினா கொடுக்கப்பட்டுள்ளது. முடிந்தால் தரலாம் ஏழைக்கு உதவுவதற்கு பணம்
முடிந்தால் தரலாம். ஏழைக்கு உதவ பணம் முடிந்தால் தரலாம். ஊதியம் வேலையை முடித்தால் தரலாம். ஊதியம் வேலையை முடித்தால் தரலாம். இது நான் சொல்லக்கூடிய விடை. நீங்கள் உங்கள் கற்பனையில் வந்த உங்கள் வசதிக்கு ஏற்ப உங்களுக்கு ஏற்ற தொடரை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். கடைசியாக தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை என்று ஒரு வினா கொடுக்கப்பட்டுள்ளது. இது கடைசியாக பார்த்தோம். பிழைகளை நீ தவிர்ப்பதற்கான வழிமுறைகள் சில கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது பொருள் இடில் வேறுபாடுகளை அறிந்து செயல்பட வேண்டும், படிக்க வேண்டும். அடுத்ததாக நகர நகர லகர 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 ரகர ரகர ஒலி வேறுபாடு அறிந்து படிக்க வேண்டும். கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த வேகமாக படிக்கக்கூடாது. வேகமாக படித்தோம் என்றால் எழுதினோம் என்றால் அது தவறு இழைப்பதற்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணும். தொடக்கத்தில் சில காலம் வாய் விட்டு படிக்க வேண்டும். எழுதும் பொழுது மனதிற்குள் உச்சரித்துக் கொண்டே எழுத வேண்டும். அவ்வாறு எழுதும் பொழுது பிழையின்றி நாம் எழுத நம்மால் நிச்சயமாக முடியும். கடைசியாக இரண்டு வினாக்களோடு நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அதாவது முதல் வினா என்ன வினா என்றால், ஆயுத எழுத்து சொல்லில் எந்த இடத்தில் வரும்? ஆயுத எழுத்து ஒரு சொல்லில் எந்த இடத்தில் வரும்? முதல் இடை கடை எந்த இடத்தில் வரும்? இடையில் மட்டுமே வரும். இடையில் மட்டும் வருவதோடு அல்ல, மூன்று எழுத்து வார்த்தையில் மட்டுமே வரும். குறை எழுத்து அடுத்து வரும். ஆயுத எழுத்து எந்த இடத்தில் வரும் என்றால் இடையில் மட்டும் வரும். அதற்கு அடுத்ததாக ஈரொற்றாய் வரும். ஈரொற்றாய் வரும் மெய்யெழுத்து எழுத்துக்கள் யாவை? ஈரொற்றாய் வரும் மெய்யெழுத்துக்கள் யாவை? ஈயே இரு இல்லு எகரம் ரகரம் ழகர ஒற்று. ஈ இரு இல்லு என்ற மூன்று எழுத்துக்கள் மட்டுமே ஈரொற்றாய் வரக்கூடிய மெய்யெழுத்துக்கள் ஆகும். இப்பொழுது நாம் இந்த வகுப்பினுடைய இறுதி நிலைக்கு சென்று விட்டோம். கடைசியாக ஒன்றை மட்டும் கூறி நிறைவு செய்கிறேன். அழகிய மலையை கட்டும் சிலந்தி அருந்தால் விட்டு விடுவதில்லை, பழகி பழகி முயற்சியை தொடர்ந்தால் பயன் இல்லாமல் போவதில்லை என்று கூறி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 685. தொலைபேசி எண் 7824001500.